எல்லாருக்கும் வணக்கம். குறிப்பாக சாய் சங்கரா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கங்கள். என்ன உங்கள் எல்லாருக்கும் தெரியும், நான் உங்களுடைய அபிமான பக்தி பாடகர் வீரமணிராஜ். இன்றைய தினம் முதல் எபிசோட் நான் ஏற்கனவே ப்ரமோவில் பேசியிருந்த பாடல் பிறந்த கதை. அதாவது எங்களுடைய பக்தி பாடல்கள் எல்லாம் நிறைய பேர் கேட்டாங்க, நான் சொல்கிறேன், ஏற்கனவே ப்ரமோவில் நான் சொல்லியிருக்கேன், உங்களது பாடல்கள் எப்படி எந்த சந்தர்ப்பத்திலே உருவானது. அது பல பாடல்கள் எங்களுக்கு வித்தியாசமான அனுபவத்தை கொடுத்திருக்கிறது. அந்த அனுபவங்களை எல்லாம் பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று நேயர்கள் ஆசைப்பட்ட காரணத்திற்காக நாங்கள் இந்த நிகழ்ச்சியை வழங்கி கொண்டிருக்கிறோம். இப்போது இந்த முதல் எபிசோட், முதல் பாடல் பிறந்த கதை அப்படின்னா நீங்கள் என்ன பாட்டு எதிர்பார்ப்பீங்கன்னு எனக்கு தெரியும். ஆனால் அந்த பாட்டு இப்போ இல்லை. பின்னால் நீங்கள் எதிர்பார்க்கின்ற பாடல்கள் ஐயப்பன் பாடல்கள், இந்த பள்ளிக்கட்டு பகவான் சரணம் எப்படி உருவானது என்பதை நீங்கள் நினைத்து கொண்டிருப்பீர்கள். உண்டு, கண்டிப்பாக அந்த பாடல்கள்லாம் நான் பின்னால் வருகிறேன். ஆனால் இன்றைக்கு எங்களது குடும்பம் இந்த இசை பயணத்தில் தொடர்வதற்கு முக்கியமான காரணமாக இருந்த ஒரு மகானை பற்றி, ஒரு பெரியவரை பற்றி, அவருடைய பாடல் எப்படி உருவானது, அந்த பாடல் மூலம் எங்கள் குடும்பம் எப்படி இசைத்துறைக்கு வந்தது என்பதை உங்களோடு பகிர்ந்து கொள்வதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போது ஃப்ளாஷ்பேக் போவோம். எங்களது குடும்பம் எல்லாருக்கும், எங்கள் ஃபேமிலியில் தெரிஞ்சவங்க யாரை தெரியும், வீரமணி அவர்களை தெரியும், எங்கள் அப்பா சோமு அவர்களை தெரியும். இதுக்கு முன்னாடி ஒன்று இருக்குது, என்ன அப்படின்னா இந்த கர்நாடக இசைக்கலைஞர்கள் எல்லாருக்கும் தெரியும். அதே போன்று தெரியாதவர்களுக்காக இந்த நிகழ்வை நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். 72 மேளகர்த்தா ராகங்கள் இருக்கின்றன. 70 ராகத்தில் வந்து 72 மேளகர்த்தா ராகம் என்று சொல்வார்கள். இந்த 72 மேளகர்த்தா ராகத்திலையும் முதல் முதலாக ஒவ்வொரு ராகத்துக்கும் ஒவ்வொரு முருகனுடைய பாடலாக 72 பாடல்களை கந்த கானாமுதம் என்ற பெயரிலே என்னுடைய கொள்ளு தாத்தா, அதாவது வீரமணி சோமு அவர்களுடைய தாத்தா, அப்படி வச்சுக்கோங்களேன், வீரமணி சோமு அவர்களுடைய தாத்தா கோட்டீஸ்வரையர்னு பேர், அவர் எழுதின பாடல்கள் தான் இந்த 72 மேளகர்த்தால் உருவான 72 முருகன் பாடல்கள் கந்த கானாமுதம் என்ற பேர். சரி, இந்த கோட்டீஸ்வரையர் யார்? இந்த கோட்டீஸ்வரையருக்கு அவருடைய அவர் எழுதின பாடல்களில் கவிக்குஞ்சரதாசன் வரும். அவருக்கு ஏன் இந்த கவிக்குஞ்சரதாசன் பேர் வந்தது அப்படின்னு சொன்னால், அவருடைய தாத்தா கவிக்குஞ்சர பாரதி என்று பெயருடையவர். பெருங்கரை என்ற இடத்திலே, அதாவது மதுரையிலேருந்து ராமநாதபுரம் போகிற வழியில் பெருங்கரை என்ற ஒரு ஊர் இருக்கிறது. அந்த ஊரிலே ஒரு ஒரு அவர் அந்த காலத்திலாம் வந்து அரசர்கள் வந்து கவிஞர்களுக்கு வந்து ஒரு நிலம் கொடுப்பாங்க. அப்போல்லாம் பட்டா கிட்டா எதுவுமே கிடையாது. இந்தா இந்த நிலத்தை நீ வச்சுக்கோ, இந்த ஊரை நீ வச்சுக்கோ, இந்த வீட்டை நீ வச்சுக்கோன்னு அரசர்கள் கொடுப்பார்கள். அப்படிப்பட்ட நேரத்திலே சிவகங்கை சமஸ்தானத்திலே எங்கள் கொள்ளு தாத்தாக்கு தாத்தா அப்படின்னா என்னோட எள்ளு தாத்தான்னு வச்சுக்கோங்களேன், அவருக்கு கவிக்குஞ்சர பாரதிக்கு சிவகங்கை சமஸ்தானத்தின் சார்பிலே ஒரு நிலம் வழங்கப்பட்டது பெருங்கரை பக்கத்தில். அப்போது அந்த மன்னராட்சியெல்லாம் முடிஞ்சு நிலங்களை எல்லாம் அரசு எடுத்துக்கொள்ளும் காலகட்டம் வந்த பொழுது எங்கள் தாத்தா கிட்ட வந்து கேட்குறாரு. அப்போ வந்து இங்கிலீஷ் ஜட்ஜஸ் அவங்க கேட்குறாங்க, அதாவது என்னுடைய எள்ளு தாத்தா கவிக்குஞ்சர பாரதியிட்ட அவங்க கேட்குறாங்க, இந்த நிலம் இங்கே இருக்குது பெருங்கரையில், இதை வந்து நாங்கள் அரசுக்கு எடுத்துக்க போகிறோம், இது உங்களோட நிலம், உங்களுக்கு ப்ராப்பர் பட்டா இருந்ததுன்னா நாங்கள் உங்கள்கிட்டே கொடுத்துறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்கிறாரு, எங்களுக்கு எதுவும் பட்டா கிட்ட எதுவும் கொடுக்கல, என்னுடைய சாட்சி மீனாட்சி தான் அப்படின்னு ஒன்று கோர்ட்டில் எல்லாம் சிரிச்சாங்களாம். மீனாட்சியா? மீனாட்சி எப்படிங்க வந்து சாட்சி சொல்லுவாங்க அப்படின்னு சொன்ன பொழுது, அவள் வந்து சாட்சி சொல்லணும்னு நினச்சா எப்படி வேணாலும் வந்து சொல்லுவா அப்படின்னு எங்கள் தாத்தா கோர்ட்டில் சொல்லிட்டு, உடனே சரி இந்த கேஸ் பின்னாடி ஒத்தி வைக்கிறோம் அப்படின்னு அந்த ஜட்ஜி சொன்ன உடனே, அன்றைக்கு இரவே அந்த ஜட்ஜோட கனவில் மீனாட்சி அம்மை போய் இதை மாதிரி இந்த நிலம் வந்து கவிக்குஞ்சர பாரதியோடது தான் அப்படின்னு சாட்சி சொன்ன வரலாறு எங்கள் குடும்பத்திலே இருக்கிறது. மிகப்பெரிய பாக்கியம். எங்கள் தாத்தாலாம் மீனாட்சியோடு பேசக்கூடியவர். அவருடைய பேரன், பெண் வயிற்று பேரன் தான் கோட்டீஸ்வரையர். அப்போது இப்போ பாடல் பிறந்த கதைக்கு வருவோம். இந்த 72 மேளகர்த்தா ராகங்களிலே உருவான பாடல்கள் எப்படி உருவாயின அதை முதல் எபிசோட நம்ம வச்சுப்போம். ஏன்னா எங்கள் தாத்தாலேருந்து ஆரம்பிப்போம். 72 மேளகர்த்தா ராகத்தில் இது மாதிரி 72 பாட்டு முருகன் பாட்டு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்ன உடனே, அந்த காலத்தில் இருந்த சங்கீத வித்வான்கள் எல்லாம் பெரிய மிகப்பெரிய சங்கீத ஜாம்புவான்கள், எல்லாம் பெரிய சங்கீத புலிகள், அவங்களாம் என்ன சொல்கிறாங்க எங்கள் தாத்தா கிட்ட,
ஏன்னா அவங்களாம் சககால நண்பர்கள். இது குறிப்பாக உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால், அந்த காலத்திலே எங்களது தாத்தா காலத்திலே வாழ்ந்தவர் மதிப்பிற்குரிய பாபநாசம் சிவன் அவர்கள், அதே மாதிரி அரிக்கேசனூர் முத்தையா பாகவதர் அவர்கள், இவங்களாம் மிகப்பெரிய ஜாம்புவான்கள். அவங்களாம் எங்கள் தாத்தாவோட பழக்கம், நல்ல ஃப்ரெண்ட்ஸான அவங்க. என்ன அப்புறம் நல்லா பேசுவாங்க. அப்போது பேசும்பொழுது அவங்க சொன்னாங்க, எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிற? அப்போ எங்கள் தாத்தா எல்லோரும் கோடின்னு தான் கூப்பிடுவாங்க. கோடி எதுக்கு இந்த ரிஸ்க் எடுக்கிற? ரொம்ப கஷ்டம் பாது. ஏன்னா இந்த 72 மேலகர்த்த ராகங்களை பிரயோகம் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் என்று சொல்வார்கள். அப்போது எங்கள் தாத்தா சொன்னார், இல்லை நான் கடவுள் மேலே பாரத்தை போட்டு முருகன் மேலே பாரத்தை போட்டு எழுத ஆரம்பிக்க போகிறேன். ஏன்னா எங்கள் தாத்தா என்ன பண்ணுவார்னா, கோட்டீஸ்வரையர் தினமும் கபாலி கோயிலுக்கு வந்து, கபாலி கோயிலில் இருக்கிற சிக்கல் சிங்காரவேலன் சன்னதி இருக்குல்ல, சிங்காரவேலன் சன்னதி இருக்குது, அது முன்னாடி உட்காந்து தம்பூரா வச்சுன்னு பாடுவார். டெய்லி காலத்தால் கோயிலுக்கு போனார்னா அவர் எப்போ திரும்பி சாப்பிட வருவார்னு தெரியாதாம். அது மாதிரி பாடிக்கொண்டே இருப்பாராம். அப்படிப்பட்ட நேரத்திலே இந்த மாதிரி ஒரு எண்ணம் தோன்றிய போது, ஏன்னா முருகன் முன்னாடி என்ன பாடினதுனால முருகனுக்கு 72 பாட்டு பண்ணணும்னு நினச்ச போது பல சங்கீத வித்வான்கள் வேண்டாம், இது வந்து அவங்க பொறாமையினால் சொல்லலை. அவங்க எதுக்காக சொன்னாங்கன்னா, எதுக்கு கோடி இந்த வம்பு 72 மிளகர் தராகத்தை கை வைக்காத அப்படின்னு சொல்லும் பொழுது, இல்லை இல்லை நான் தைரியமாக பண்ணுறேன், முருகனோட அருள் இருக்குது, மீனாட்சியோட அருள் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் கூட எங்கள் தாத்தாக்கு உள்ளூர் ஒரு பயம், ஐயோ கரெக்ட் இவ்வளோ சொல்ல சரியாக இருக்குமோ என்னடா பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பேசினே வீட்டு திண்ணையில் படுத்துனே தூங்கிட்டாரான். அன்று இரவு எங்கள் குடும்பத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய சொத்து எங்கள் தாத்தா. அந்த கனவில் தியாகராஜ சுவாமி வராரு. தியாகராஜ சுவாமினா யார்? ராமரை பற்றி பல கீர்த்தனைகளை பாடியவர், உங்கள் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். அந்த தியாகராஜ சுவாமி கனவில் வராரு. கனவில் வந்து, ஏ கோடி நீ கவலையே படாத, இது ஒன்னால் மட்டுமே முடியும். எங்கள் தாத்தாவுக்கு தியாகராஜ சுவாமி கனவில் வந்து சொன்னது, இது ஒன்னால் மட்டுமே முடியும், தைரியமாக பண்ணு, உனக்கு இறைவனோட துணை இருக்குது, பரிபூர்ண குரு கடாட்சம் இருக்குது, அதனால் நீ தைரியமாக பண்ணு, இந்த பாடல்கள் பற்றி, இந்த பாடல்களை பற்றி இந்த உலகம் பேசும், பல பாடகர்கள் இந்த பாடலை பாடுவார்கள், உனது பாடல்கள் கண்டிப்பாக பிரபலமாகும், நீ தைரியமாக பண்ணுறா அப்படின்னு கனவுல வந்து சொல்லி எங்கள் தாத்தா பட்டாளத்தின் மேலே எழுந்திருக்கிறாராம். எழுந்து பார்த்தபோது காத்தாலும் விடி காத்தாலும் 4 மணி, ரொம்ப சந்தோஷமாயிடுத்து. அன்றைக்கு அவர் தன்னுடைய 72 மிளகர்த்தா எழுதுவதற்கு முன்னாடி ஒரு பாடலை தொடங்கினார். என்ன அப்படின்னா, இனி நமக்கொரு கவலையும் இல்லை, இனி நமக்கொரு கவலையும் இல்லை என்றும் இன்பமே, புனித தியாகராஜ சுவாமி, புனித தியாகராஜ சுவாமி கனவில் வந்து காட்சி தந்ததால் இனி நமக்கொரு கவலையும் இல்லை அப்படின்னு ஆரம்பித்தார். அந்த பாடல் அதை ஆரம்பித்த உடனே இந்த 72 மேலகர்த்தாவோட முதல் பாடல், வாரண முகமா துணை வருவாய் என்ற பிள்ளையார் பாடலை தொடங்கி தொடர்ந்து பல பாடல்கள், கந்தகானாமிரதம் என்ற பெயரிலே 72 மேலகர்த்தாவிலே 72 முருகன் பாடல்களை உருவாக்கினார். இப்படித்தான் எங்களது குடும்பம் இசைப்பயணத்தை ஆரம்பித்தது எங்கள் தாத்தாலேருந்து. அந்த 72 பாடல்கள் இன்றைக்கும் பல இசை வித்வான்கள் பாடிக்கொண்டிருக்கிறார்கள், பல மேடைகளிலே பாடிக்கொண்டிருக்கிறார்கள், உலகமெங்கும் ஒலித்து கொண்டிருக்கிறது. அவருடைய ஆசீர்வாதம், ஏன்னா இதனால் முருகன் வந்து அவருக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணான் கனவில். என்ன சொன்னாங்க தெரியுமா? இனி ஒவ்வொரு உன்னோட ஒவ்வொரு தலைமுறையிலும் ஒவ்வொரு பாடகர் உருவாவார்கள், அவருடைய பாடல்களை இந்த உலகம் கை கட்டி கேட்கும் அப்படின்னு முருகன் சத்தியம் பண்ணி கொடுத்துருக்காராம். இதை விட எங்கள் குடும்பத்துக்கு என்ன ஒரு பெரிய பாக்கியம் வேணும்? எனவே எங்கள் தாத்தா பண்ண பாடலிலிருந்து இந்த நிகழ்ச்சியை நாங்கள் தொடங்கியிருக்கிறோம். தொடர்ந்து நீங்கள் விரும்புகின்ற பாடல்கள், நீங்கள் அடிக்கடி கேட்கின்ற பாடல்கள், பள்ளிக்கட்டு, பகவான் சரணம், அன்னதான பொறுமையை போன்ற பாடல்கள் எப்படி உருவானது என்பதை நாம் அடுத்த நிகழ்விலே பார்ப்போம் என்று சொல்லி, இந்த நிகழ்ச்சிக்கு தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கு இதனை ஷேர் செய்யுங்கள், இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் என்று சொல்லி மீண்டும் அடுத்த சுவையான நிகழ்ச்சியோடு, சுவையான பாடல் உருவான விதத்தோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.